சாதம் வடிச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 1, காரம் ஜாஸ்தி வேணுன்றவங்க 2 பச்சை மிளகாய் கூட எடுத்து இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, 1 எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும், லைட்டாக காவெட்டில் எடுத்துடாதீங்க. இந்தளவு நீங்கள் புஷ் பண்ணும்போது லைட்டாக குழி விழுகிற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் இது நல்லா கசஞ்ச பழம்ன்றக்கு அர்த்தம். இந்தளவு பழம் போதும். கொத்தமல்லி ஆயில், நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நிலக்கடலை பருப்பு 10-12 எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு கூட ஒரு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கடுகுண்டை பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டாச்சு. மிதமான சுட்டிலே வச்சு பண்ணுங்க. ஆயில் காயட்டும். நம்ம அதுக்கெலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை சார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புளியில் வச்சு நம்ம சார் எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தில் இருக்க அந்த சீட்ஸ்லாம் கீழே விழுவாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சீட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து துவக்கும். எலுமிச்சம்பழம் சாறு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயும் நம்மளுக்கு சூடாயிடுச்சு. அதோட 1 டீஸ்பூன் கடுகு வச்சுக்கலாம். கடுகு வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. போதும். இதோட 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, லைட்டாக பொன்னிறத்தில் வர அளவுக்கு கரெக்டாக போதும். இதோட நிலக்கடலைப்பருப்பு, இதில் முந்திரி பருப்பும் சேர்ப்பாங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறவங்க சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த நிலக்கடலை பருப்பே நம்மளுக்கு போதும். பாருங்கள், லைட்டாக பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த அளவு போதும். இதோட இப்போ இந்த வரமிளகாய் பச்சை மிளகாயும் சேர்க்கணும். இதுக்கு லைட்டு கலரி விட்டுக்கோங்க. இதோட டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்தளவு போதும். சிம்லேயே வச்சு இந்த சாதத்தை இதோட சேர்த்து காரணிங்கன்னா மண் சாதம் ரெடி ஆயிடும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு அதிக நேரம்லாம் ஆகாது. பாருங்கள் குயிக்காகவே செஞ்சு முடிச்சாச்சு. இதை விட ஈஸியாக செய்ய முடியாது. அதுவும் இந்த கோடை காலத்தில் எலுமிச்சை மரம் சாதம் கேட்குறது நல்லது. குழந்தைங்களுக்கு எலுமிச்சை சாறு கொடுத்தாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதுக்காண்டி குழந்தைங்களுக்கு இந்த மூலமாகவும் சாதத்தின் மூலமாகவும் நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் உண்டு. இதுக்கு சைடிஷாக நீங்கள் துவையல் வச்சுக்கலாம், மளி துவையல் வச்சுக்கலாம். அதோட சிப்ஸ் எதுவும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எலுமிச்சை சாதம் ரெடி ஆகியாச்சு. இதோட கொத்தமல்லி தழையை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். Thank you.